அறிவேன் அம்மா. நாடு பல நாடு இருக்கிறது, தேசமோ பல தேசம் இருக்கிறது. அதை காட்டினும் ஜனக நாடு சேர்ந்த ஜனக மகாராஜனாக பட்டவன் ஒரு நாள் என்ன செய்தார், ஏர் உழவ வேண்டும் என்பதற்காக வயல் காட்டிலே ஏர் உழவு நேரத்திலே பூமியில் இருந்து சிக்கப்பட்ட பூமியிலிருந்து எடுக்கப்பட்ட பெண்ணாக பட்டவன் நான். அப்படி இந்த பூமியிலிருந்து எடுக்கப்பட்டாலும் ஜனக மகாராஜனாக பட்டவன் பெருமையாக நாளோரு மேடி பொழுதொரு வண்ணமாக ஜனக மகாராஜன் பெருமையாக இதை வளர்த்து வருகிறார். அப்படி வளர்த்து வந்த போதும் அப்படி வளர்த்து குழந்தை பருவம் நீங்கி மங்கை பருவம் வரை வளர்த்தார். ஒரு பெண்களுக்கு ஏழு பருவம், வேலை பெருமை மங்கை மனதை அருமை தெரிவை பேரிடமே. ஏழு பருவத்தில் நான் மங்கை பருவமான யாருக்கு திருமணம் செய்தார், அயோத்தி அயோத்தி நாட்டை அயோத்தி மொழி ஆண்டு வரக்கூடியவர் யார், ராமபிரம்மா. அவருக்கு தவ புதவன் அவர் யார், அவர்தான் ராமபிரம்மா இல்லையா. அவருக்கு என்னை பெருமையாக மனமுடித்தார். பெருமையாக மனமுடித்து சுக போகமாக நான் வாழக்கூடிய காலத்தில் ஒரு நாள் ஆலயம் செல்லலாம் காலகத்திற்கு செல்லலாம் என்று பெருமையாக காட்டிற்கு போகும்போது யார் நான் என்னானே தெல்லறைய ஆண்டு வரக்கூடிய ராமணேஸ்வரன் ஒரு நாள் அந்த காட்டிலே என்னை சிறையெடுத்தார். என்னை சிறையெடுத்து எங்கே வைத்தார், அசோகவனம் என்று சொல்லும்படியான அசோகவனத்திலேயே கொண்டு போய் வைத்தார். அசோகவனத்தில் வைத்தவனே எத்தனையோ சிக்கல், எத்தனையோ கஷ்டம், பல கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்து பிறகு என் கணவராகிய பகவானுடைய அருளாலும் அவருடைய கிருபையினாலும் அந்த ராமனுடைய எழுவது வல்ல சேனையிலும் மடிந்தது. மடிந்தவுடனே அந்த அசோகவனத்திலிருந்து சிறைமைக்கப்பட்டது எனக்கு. அப்படி அசோகவனத்திலிருந்து சிறைமைத்து நான் எங்கிருந்தேன், என் கணவரோடு வாழும் நேரத்தில் என் கணவர் ஆகப்பட்டவன் ராவன் ஆகப்பட்டவன் சிறை எடுத்து சென்று விட்டாரே என்று என் கற்பின் மீதே கற்பின் மீது அவர் என்ன செய்தார், சோதித்தார். மற்றவருவன் தன் மனைவியை சிறை எடுத்து சென்று விட்டானே, நம்மள் மனைவி கற்பிலே சிறந்தவளா இல்லையா என்று என் கணவராகப்பட்டவர் பகவான் என் மீதே சந்தேகப்பட்டவுடனே கணவருக்கே சந்தேகம் வந்துவிட்டது, இதுமேல நாம இவர் கூட வாழலாமா என்று என்ன செய்தேன், உடனடியாக இதை நெருப்பை முட்டி தீ குளித்தேன். அப்படி தீயில் இறங்கியவுடனே என் கணவரால் மறுபடியும் நான் அந்த தீயில் இருந்து மீட்கப்பட்டேன். மீட்கப்பட்டு இன்று நாளில் எங்கிருக்கிறேன், என் கணவரோடு சுகபோகமாக இருக்கிறேன். அப்படி இருந்தாலும் இன்றைய வந்திருக்கிறேன் என்ன காரணம், நான் யாரை என் கணவரை பார்க்க வேண்டும், கணவரை பார்க்க வேண்டும் என்றால் எனக்கு பணிவிட வேலை செய்யக்கூடிய என்னுடைய தோழிமார்கள் எனக்கு ஒரு தாயிற்கு மேலாக என்னை வைத்து பாவித்து வரக்கூடியவன் யார் தெரியுமா, என் தோழிக்கு தோழி அவளை, என் தாய்க்கு தாயும் அவளை. அப்பேற்பட்ட தோழி திருச்சடை இருக்கிறாள். தன் அம்மையாகிய சீதா பிராட்டி அம்மையார் ஜானகி, எனக்கு எத்தனை பெயர், சீதை, ஜானகி, வைதேகி என்று எனக்கு பெயர். அப்படி இருந்தாலும் அந்த புறத்தில் யார் இருப்பதை என் தோழி இருந்தால் அம்மையாகிய சீதா பிராட்டியா அழைத்து வர சொன்னார் என்று அழைத்து வருகிறார். அப்படியா